மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செங்கப்பாடி கிராமத்தில் தான் இருக்கோம். நம்ம நண்பரோடு வந்திருக்கேன். அவர் வீரப்பன் இருந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மலை உச்சிக்கு போனோம்னா அங்கேருந்து மொத்த ஏரியாவையும் நம்ம பார்க்கலாம். அவர் தங்கியிருந்த இடம் வரைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். பின்னாடி அவர் தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. காடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் சுரக்காமோட வீடியோ கேட்டீங்க, அது அப்லோடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே. கண்டிப்பாக அப்லோடு பண்ணுறேன். செங்கப்பாடி வந்துட்டு செங்கப்பாடிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் அவுட்டரில் வரணும். இந்த இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியெலாம் வரல. மழையும் அந்தளவுக்கு இல்லை. ஏன்டா ஓடையில் போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஓடையில் தான் தடம் இருக்குது, காட்டுக்குள்ளே தடம் இல்லை. மழை பெஞ்சு மரம்லாம் முளைச்சி கிடக்குது. ஏன்டா யானைக்கின வந்தால் எப்படா ஓடுறது? ஏய், இது என்ன பூச்சி? ஏய் வா, அந்த பேரிகில் மாதிரி அந்த பூச்சி எடுத்துன்னு வா. டப்புனுடு லபக்கன வாயில் போட்டுக்கா. என்ன நீ அந்த பூச்சை கொடுத்துக்க மாட்டேங்கிறேன்? அதை கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன்ட்டு நான் தான் முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். ஒளிஞ்சி பின்னாடி தான் வந்துட்டு இருக்கிறான். உன்னை நம்பிலாம் வந்தா நான் தான் புளிக்கிட்டே சிரித்துக்கிட்டே அடி வாங்க மாட்டேங்குது. இவன் எனக்கு முன்னாடி கீழே போய் நிற்பான், நான் அதுக்கிட்ட அடி வாங்கிட்டு கீழே வரணும். வாங்கிட்டுலாம் வரமாட்டேன், என்ன ஓரமாக எடுத்து வச்சு சாப்பிட்டு போயிடும். ஐயப்பா, ஏரியா பயங்கரமாக இருக்குதப்பா. பட்டு பயங்கரமா இருக்குது. ஒரு 6 மாசம் தங்கிக்கலாமா ரெண்டு பேரும்? 6 மாசம். இன்னைக்கு நைட்டு தாண்டுவோமான்னு பார்ப்போம். இறங்கி கீழே போறதுக்குள்ள தானே இருக்குது. இல்ல, யாராவது தேடிட்டு வரும்போது ஓடியாந்து இந்த கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டாலும் தெரியாது. அவங்க பாட்டுதான் இந்த மாதிரி ஓடையில வந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் போயிட்டாங்கப்பா, நான் இப்படியே இறங்கி போந்து ஓடி போயிடலாம். இந்த சின்ன கல்லில் ஓண்டிட்டாலே போதும், கண்டு தெரியாது. காட்டு கணக்கு மரம் தானே, அப்படியே ஃபேன் மாதிரியே வரும். இது வெடிச்சதுன்னா இதே இடத்துல விழுறது இல்லை, அது விழுந்துருவா. கல் சந்தாக்குது, கரடி கரடி இருக்குமோ. எதுக்கு வா? தாப்பு கடைசியா போய் தடந்தியாம இங்க ஏறி சொடக்கு சொடக்கு சவுண்டு வருது. குரங்குடா சி. இது மேலே ஏறினா மட்டும்தான் ஏரியாவே பார்க்க முடியும். இது தண்ணிக்கு தட்டுக்குது, ஈர பசையாக இருக்க. குரங்கு தான் ஓடுது. ஏதோ சிறுத்தை, சிங்கம். ஏ, இந்த செடி வெட்டி போட்டு போனீங்களா? வரவு குரங்கு வெட்டியிருப்பாங்களாட்டுது. பேசாம அவங்கள கூட்டிட்டு வந்தனா கூட ஏரியாலாம் சுத்தி காமிப்பாங்கடா. தனக்கு மரத்தை வெட்டி போட்டுக்கிறானுங்க, அது எதுக்கு வெட்டி வெட்டியிருப்பானுங்க? பைத்தியக்காரனிங்க. இந்த அடி வீடு எடுத்து ஏ, முன்னாடி போய் இடத்தெல்லாம் சுத்தி காட்டுறேன். கடைசி இவனே கேமராமேனா மாத்திட்டேன் கூட வந்தவனிய. இவர் தான் வீரப்ப இருக்கிற இடத்த கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. ஆனா அவனு இவனையே நான் வந்து கேமராமேனா மாத்தி கூட்டிட்டு வந்துட்டு
அதே வந்து பாரு, இங்கிருந்து காட்டு இந்த லைன்லாம் எப்படி தெரியுது சுத்தியும். மலைமலையா மலைமலையா இருக்குது. இங்கிருந்து காட்டு பாரு, பயங்கரமா இருக்கும். இதே போனால் சங்கப்பாடி போயிடலாம், மாதிரிசிரமலை போய்க்கலாம், ஏரி ஊர் போய்க்கலாம். ஆற்று தாண்டணும்னா அந்த என்ன ஊர் ஆற்று தாண்டணும்னா என்ன எந்த சார் ஆற்று ஆற்றுக்கு அந்த பக்கம் போனோம்னா அந்த சைடா? ஆ அந்த சைடு சிங்கப்பூர். ஓ சிங்கப்பூரில் போகலாமா? ம் வா, நான் சிங்கப்பூர் போய் சுற்றி பார்க்கலாம். அங்கே யாரும் சொந்தக்காரர் இருக்கிறாங்களா? அங்கெல்லாம் எனக்கு சொந்தக்காரில் யாரும் இல்லைப்பா. யாருமே இல்லையா? இதே வீரப்பன் வந்து ஒரு பேட்டி கொடுப்பாருல்ல, அந்த மலை மேலே நின்று அங்கிருந்தெல்லாம் சுற்றுவாங்க, குண்டை போடுவாங்க, அந்த மாதிரி இடமா இல்லை? அதே மாதிரி தான் இருக்குது, அப்படியே காஞ்சி போன பில்லு இடம்லாம். என்ன ஒன்று, இதில் வந்து யானைலாம் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, யானை வந்ததுன்னா நம்ம ஓடி போயிடலாம் அவ்வளோதா. இந்த மொத்தமான காட்டில் வந்ததும் தலைவரம்பா சரி வந்துருவியா? அடுத்த வரைக்கும் போனாலும் தண்ணி கிடைக்காதரா, திருப்பிடுவா. ஓடையை தவிர்த்து எங்கேயுமே வழி கிடையாது, இப்படி ஏறியும் புதைகள போக முடியாது, இப்படி ஏறியும் பார்க்க முடியாது. ஓடைனா இந்த ஓடையிலே போனால் மட்டும்தான் தடம், ரெண்டு பக்கமும் வெறும் மரம் செடி கொடி பாஞ்சு போய்க்குது. வாருங்கள், மேலே போனால் தான் தங்கியிருந்த இடத்த காட்ட முடியும். பாருங்க எங்க ஏறிட்டு இருக்கு சார். என்ன உங்களுக்கு குளுக்குதுன்னு குரங்கு சேட்டங்கிறது தான் வா. கேமரா நானே திடீர்னு புளி கிளி வந்ததுன்னு வச்சுக்க, விட்டு ஓடி போயிடாத. இடம்லாம் பாரு எப்படி இருக்குதுடா, இதெல்லாம் எவ்வளவு மழை வந்தாலும் ஏறி உட்காந்துடும் உள்ள வகை மாதிரி இது. ஒரு போட்டு மழை வந்தாலும் நனைய மாட்டோம், என்ன பாம்பு கீது இருந்தால் தான் தலைவலி பிடிச்சது. ஜம்முன்னு உட்காந்துக்கலாம், இடெல்லாம் அருமையாகிது. ஆமா தார் பாயெல்லாம் எங்கிருந்து வரும், எவனா கொண்டாந்து கொண்டாந்து என்னமோ கொண்டு வந்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன். காட்டுக்குள்ளே யாரும் வரதில்லைங்கிறாங்க, தார்பாயெல்லாம் கிடைக்குது, பேப்பர் கிடைக்குது. இதெல்லாம் மேலே மலையில் ஆளுக்குறாங்களா, அவங்க போடுறதுல இருக்குமோ, மேலே ஒரு கிராமமே இருக்குது. இதுலயே வா, உனக்கு ரொம்ப சோறு வாங்கி தரேன் பத்திக்கு, அள்ளி குடிக்க ஒரு பொண்ணு தண்ணி இல்லை. மழ மழை மழை நீலா நம்ம நீலா ஊட்ட நீலா எங்க ஓடுது எப்படி பாக்குது பாரு, மழை காலத்துல வந்தா நல்லா இருக்கும், நல்லா தண்ணி வந்துட்டு இருக்கோம், ஒரு பொடி தண்ணி இல்லை. மழை காலத்துல பாத்தீங்கன்னா மேல இருந்து சரியான தண்ணி வரும், என்னன்னா தண்ணி இல்லை ஒண்ணும் இல்லை. வரும்போது ஒரு வாட்டர் கேன் கொண்டு வந்துருந்தா இருக்கும், கீழே போறதுக்கு தண்ணி தான் இருக்கும். வா அப்படியே மேல போலாம், அப்படியே வா.
ஒரு வழியா இடையில இருக்கிற மலைக்கு வந்தாச்சு. கமான் மலைக்கு இது வந்து நல்லா தெரியும். அப்படியே கூட மேலே கூட்டி எடுக்கலாம் பா. பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து பகுதி மலைக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சம் தூரம் நடந்து நம்ம நடந்ததில் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் வந்து ஆளுங்க இருக்காங்க, எல்லாம் விரை வெட்டுறதுக்கு, ஆடு மேய்க்கிறதுக்கு, மாடு மேய்க்கிறதுக்கு வந்துட்டு போவாங்க. பாருங்க குண்டு 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 பாறை எல்லாம் ஏறி போகணும்னா பயங்கரமாக ஏறி போகணும். இப்போ பாருங்கள் இந்த இடத்த ஃபுல்லாக அவங்களுக்கு காட்டுறோம் பாருங்க எப்படின்னு. இதில் தான் தண்ணி வர்றது. அந்த மலை மேலேருந்து பார்த்தோம்னா சுற்று வட்டாரத்தில் எல்லாமே தெரியும். இப்போ பாருங்க எப்படி இதுன்னு, சும்மா பக்கவாக இருக்கா ஏரியா. இந்த ஏரியா ஃபுல்லும் அவர் இருந்ததாக கூறப்படுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சொர்க்காமடி ஒரு 10 கிலோமீட்டர் போனோம், பாமச்சடம். அது தெளிவாக வீடியோ எடுக்கணும். அது ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு போய் தான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நம்ம அந்த என்ட்ரன்ஸுக்கு போய் மேலேருந்து போய் இந்த வியூ பாயிண்ட் எடுப்போம். வந்துடும் பயங்கரமாக மூச்சு வாங்குது. இவனெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் இடத்த கூட்டிகிட்டு வந்து காட்டுறான்னா இவனுக்கு என்ன இடம் தெரிய போகுது. ஏய் தண்ணி வந்துக்குதுடா, வா 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 வா, தண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். தண்ணியை பார்த்த உடனே குலதெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்குது. கீழே பார்க்குறீங்கல்ல, அது வந்து காவேரி தண்ணி, கர்நாடகாலேருந்து வர தண்ணி. அவ்வளோ தண்ணி நிற்கிது. அதெல்லாம் அள்ளி குடிக்க முடியுமா? குடிக்கலாம், நல்ல தண்ணி தான். வா கீழே போகலாம். இப்போ பாருங்கள் தானே காட்டுறோம் பாருங்க எப்படி சம பிளேஸ். அப்படியே ஒரு லைக் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏண்டா வரும்போது என்ன சொல்லிட்டு வந்து புளி இருக்குது சிறுத்தை இருக்குதுன்னு? எங்க காணுமே வருமா? வா அங்கே நின்றுக்கிட்டீங்க. இதெல்லாம் தேன் இருந்துன்னா அழகாக இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு டைமும் தேன் நிறைய இருக்கணும். இந்த வருஷம் தேனும் இல்லை. இந்த பையன் இதுக்கே நடக்க மாட்டேங்கிறானே. இவனை நம்பிலாம் கூட்டிகிட்டு வந்தா விளங்குமா? இந்த இப்படி வாருங்க. இந்த தண்ணி நல்ல தண்ணி தான், ஆனால் எவ்வளோ பூச்சிக்குது வந்து பாருங்க. காட்டுறான் வாரி எவ்வளோ பூச்சிக்குதுன்னு கீழே பாருங்க. சரியான பூச்சி. இதெல்லாம் குடிச்சோம்னா ஒரே அடியாக சாக வேண்டிதான். தண்ணி நல்ல தண்ணி தான் வந்து பாரு. தண்ணி வரலையா? நீ அருமையா இருக்கிறது. இந்த மேல பாலியில இருந்தாங்க தண்ணி வரும். அருமையா இருக்கா? கேமரா கரெக்டா பிடிச்சிட்டு வா. தலை பட்டியா கிடைக்குது வாடகையில. ஏன் பண்ணி பூந்து வர தட மாட்டேங்குது? பண்ணி காட்டெருமை தண்ணி குடிக்கடா. செத்தாலும் தண்ணி குடிக்க மாட்டேன். தண்ணிலாம் குடிக்க மாட்டேன்ப்பா. தண்ணி நல்லா இல்ல காட்டுக்குள்ளே வந்தால் இந்த தண்ணி கூட கொடுத்து வைக்கணும் குடிக்கிறதுக்கு. இல்லை வேறு வழி இல்லை. எல்லாமே வர ஒட்டிக்கிறாங்க ஆளுங்க. இதை தாண்டி அந்த அதிக தூரம் போக மாட்டோம். ஏன்னா இவ்வளோதான் லிமிட்டு. கீழே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கம் கட்டி பிடிச்சமே 2 கிலோமீட்டர் ஓடி போயிடலாம். அது என்னன்னா
எங்கேயோ மேலே வந்து வீரப்பன் தங்கியிருந்தா சொல்கிறாங்க, அங்கிருந்தா தங்கியிருந்து இங்கே அச்சு பிறப்பெல்லாம் அந்த வழியாக வாங்கி போவாங்களாம். இதுக்கு மேலே எங்களால் போக முடியாது, மேலே அந்த வியூ பாயிண்ட் போய் காட்டுறேன். சரிப்பா மேலே போய் அங்கிருந்து காட்டணும்னா பெருமையாக இருக்கு. எப்படி இது பாரு பாப்பாளது இல்லையா, அருமையா இது குரங்க மாதிரி உள்ள உட்காந்து நிக்கிறதுக்கு. நிறைய வந்தா நிறைய மேடம் பிரபலமெல்லாம் வந்தாலும் சரி ஜாலியா இருக்கும். இப்போ அந்த பக்கம் காட்டுறா வீடியோ, வந்து பாரு இடத்த எப்படி இருக்குது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா மொத்த காவேரியும் தெரியும், செங்கப்பாடி முதற்கொண்டு தெரியும், மாதேஸ்வர மலையும் தெரியும், பாலாறும் போய்க்கலாம். இப்படி என்ன பார்த்தீங்கன்னா நெருப்பூர், மறுபடியும் மேட்டர் பக்கம் வந்துக்கலாம். மொத்த மலையும் இங்கிருந்து வியூ பாயிண்ட் நல்லா அழகாக தெரியும். நம்ம காவேரி தண்ணி இது தாங்க, கர்நாடகாலேருந்து வர தண்ணி. ஏரியாவில் பிடிக்குது பாருங்க, இந்த மலைகளை பார்த்தீங்கன்னா அளவு கடந்த யானைங்க இருக்குது. என்ன ஒன்று, இது கிராமத்தை ஒட்டி இருக்கிற மலை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் விரை ஓட்டுற விரை வெட்டுறதுக்கு எல்லாம் விரை பொறுக்கிறதுக்கு நிறையா வந்துட்டு போவாங்க. இந்த அந்த கட்டு எப்படி பிடிக்குது பாரு, மலை இறங்கிச்சின்னு நினைக்கிறேன் மேலே. ஆமாம் இறங்கிச்சு, ஐயோ இறங்கிருச்சு இறங்கிருச்சு, நனைஞ்சிட மாட்டேது, நனைஞ்சுதான் தீருவோம். லைட்டாக தான் வரும் சாரில், அப்படியே போயிடும். இல்லை இப்பெல்லாம் மழை வருது சாரில் வருது பத்தியா. இப்படி பாரு நம்ம வந்த இடம் எங்கே இருக்குது, கீழே இருக்குது, கீழே இருக்கு, அதுதான் தடம். அங்கிருந்து வந்தோம்னா வந்துடலாம். எப்படிங்கன்னு பார்த்தீங்களா ஏரியா, உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டாகவும் அப்லோட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மலை இறங்கிருச்சு, அதனால் கீழே இறங்கி ரிட்டர்ன் போகிறோம். இந்த வீடியோ வந்து அடுத்த பார்ட்டு ரெண்டாவது பார்ட்டாக வரும் உங்களுக்கு, அதனால் இந்த இதோட முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மேலே என்ட்ரன்ஸ் காட்டலாம். அதுலேருந்து மேல் மலை அவர் எங்கே இருந்தார் அப்படிங்கிற வரைக்கும் மேலே அது வரைக்கும் காட்டுறேன். ஏன்னா இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா மழை வரும், மழையில் நனைஞ்சிட்டு ஊற்றி பயங்கரமாக வந்துருச்சு. அப்படி இறங்கி ஓடிடலாமா? ஆமாம் வா போகலாம், அவ்வளோதான். உழப்பு கிழிஞ்சிருச்சு, நம்ம ஒன்று நினச்சி வந்தால் நமக்கு மேலே ஒன்று நடக்குது.